உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நம்ம எழுத்து ஆபீஸ்ல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சான். நான் நேர்ல பாக்கல, கால பேப்பர்ல பார்த்தா எனக்கே நியூஸ் தெரியும். பாவம் அந்த பொண்ணு. அது தற்கொலை இல்ல, கொலைதான். அன்புள்ள ராம்கி, இதோடு 42 ரூபாய் வைத்திருக்கிறேன். என் ஆபீஸில் சுஷிலாவிற்கு தர வேண்டும். புடவை வாங்கின பாக்கியில் இது கடைசி இன்ஸ்டால்மெண்ட். ஞாபகமாக கொடுத்துவிடு. ஆபீஸில் எனக்கு 4வது சீட்டில் இருப்பாள். உன்னை அவளுக்கு தெரியும். 2 தரம் நீ ஆபீஸுக்கு வந்தபோது கூட அவளை பார்த்திருப்பாள். சக்தி லெண்டிங் லைப்ரரியில் எடுத்து 3 புக்கும் டேபிளில் வைத்திருக்கிறேன். அதையும் திருப்பி கொடுத்துவிடு. எனக்கு அந்த பக்கம் போக டைம் இல்லை. அப்பாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நீயோ அப்பாவோ அவர் வீட்டுக்கு போய் சண்டை போட வேண்டாம். இனிமேல் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அன்புள்ள அக்கா விஜி. நான் விஜயலட்சுமியோட கலீகு. எங்கள் ஆஃபீஸர் அனுப்புனார், உங்கள் டாட்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாமினேஷன் பேப்பர்ஸ்லாம் அவங்க ஹஸ்பண்ட் பேர் எடுத்துகிட்டு உங்கள் பேரை போட்டிருக்காங்க. ஆஃபீஸரும் ஓகே பண்ணிட்டாரு. நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும். Very kind of you. வரேம்மா விஜய். இந்த 1ஆம் தேதிக்குள்ள கேஷ் அனுப்பிச்சிருங்க. ஏற்கனவே அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் 2 தடவை வாய்தா வாங்கியாச்சு. இன்னொரு தடவை உங்களால் நான் அவமானப்பட முடியாது. இவகிட்ட சொல்லி சொல்லி அனுப்புற என்னத்தை சொல்கிறாலோ என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் நிச்சயமாக 1ஆம் தேதி கொடுத்துருவேன்.
இல்லைம்மா இதை நான் ஆர்டர் கொடுத்தேன். முடியாது, நாடார் கடையில பாக்கி இருக்கு. என்ன நிஜம்மா செல்வங்கிட்ட வாங்கின நீ சே நீ வேணா அவன் கேட்டு பாரு. கடைசியில குடுத்துட்டல, இப்பவும் குடிக்கதான் போகுது. இந்த மாதிரி புருஷனோட எப்படிதான் நீ காலம் தள்ளுறியோ? மற்றபடி நல்ல மனுஷம்மா. ராத்திரி வரும்போது ஞாபகமா எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வருவார், தெரியுமா? உனக்கும் வயசாகிடுமேன்னு ஏதோ மரியாதையா நடந்துக்கிறாளேன்னுதான் நீங்க டிலே பண்றத பெருசுபடுத்தாம இருக்கோம். சம்பந்தி, இந்த பணத்தை வாங்கி நாங்க என்ன கோட்டையா கட்ட போறோம்? இதோ எனக்கு அவ இருக்கா, நாளைக்கு இவ்வள கௌரவமா ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கணும் இல்லையா? விஜி, ஒரு டம்ளர் பால் இருக்குமா பாரு. ஆறி பேருக்கும் காய்ச்சி கொண்டு வரேன்.
பால் பொங்குற வாசனை வந்ததே. அடுப்பு வேலையை கவனிக்காம பொம்மநாட்டிக்கு வேற என்ன வேலை? டேங்க்ல தண்ணி போட மிஷின் ரிப்பேரா, கீழே போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. பாருமா, இதுதான் ஈராஸ் தியேட்டர், இது பரமேஸ்வர நகர், இங்கதான் நம்ம பிளாட் இருக்கு. ஈரோஸ் தியேட்டர்ல பழைய படம் தானே இப்ப போடுவான். போர். கூடுதலான சுவையும் கூடுதலான சக்தியும் நிறைந்த Thank you.
போலமா? முடியல சார். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எப்படியும் செஞ்சிட முடியும் தான் நினைச்சேன். என்ன என்ன செய்யறேன்னு சொன்னீங்க, சரின்னு உங்க பொண்ண மருமகள் ஆக்கிண்டோம். இப்ப முடியாதுங்கிறப்ப அவளை பழையபடி திருப்பி அனுப்பிடலாமா? அதானே நியாயம்? என்ன சொல்லுங்க. அனுப்பிடுங்க. ராம்கி, என்னடா சொன்ன? சின்ன பையன் என்ன பேச்சு பேசுறான்? கூட்டு போயிருந்த அவங்க அக்காவ யார் வேண்டாம்? தயவு பண்ணி கோச்சுக்காதுங்க. தெரியாம சொல்லிட்டான். என்ன சார் தெரியாம சொல்லிட்டான்? என் பையனும் இருக்கான், இவனோட பெரியவன். ஒரு வார்த்தை இது மாதிரி தப்பா பேசுவானா? எனக்கா மறைச்சுங்க. அப்ப நான் புறப்படணுமா? என்னவோ செய்யுங்க. எவ்வளவு நாள் தான் நானும் பொறுத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. ராம்கி என்ன வாசல நிக்கிறா? மத்தபடி மாப்பிள்ள உங்களோட சந்தோஷமா தானே இருக்கார். உங்களுக்கு கொடுக்குற ஆளை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க போல இருக்கு. நோ, ஒரு முட்டாள்தனத்துல இருந்து இன்னொரு முட்டாள்தனத்தை ஆதரிக்க மாட்டேன். சரி சரி, எல்லாத்தையும் விவரமா போய் ஆள்கிட்ட பேசுறது, அப்புறம் ஒண்ணும் பேச முடியாதடி. ஹாய் ஜோ. ஹாய் ரவி. எழுதுறாங்களே ஒழிய சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை யாரும் எடுக்கிறது இல்ல. ஒரு பொண்ணு கல்யாணமாகி 7 வருஷத்துக்குள்ள செத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிஓ என்குயரி பண்ணணும். இது சட்டத்துல இருக்கு. இத பத்தி யாராவது எழுதுறாங்களா?
சரி ஓகே. எப்படிதான் உனக்கு அலசல் வராம இருக்கும் எனக்கே தெரியலப்பா. என் கூட பழகுறவங்களுக்கு வராம இருந்தா சரி. மிஸ்ஸஸ் குமார் 1 மினிட். அவங்க பேரு சாந்தி. கல்யாணம் ஆனவங்களை வேற எப்படிமா கூப்பிடுறது? கல்யாணமான லேடிஸ் தானே மிஸ்ஸஸ்ன்னு சொல்றோம். வாட் அபவுட் மென்? ரமேஷுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவரை ரமேஷ்னே கூப்பிடலாம். பட் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களை மிஸ்டர் மைக்லின்னு கூப்பிடலாமா? வாயாடி பொண்ணு என்ன ஆஃப்டர்ஆல் ரொம்ப சின்ன விஷயம். சின்ன சின்ன விஷயத்துல தான் சார் நம்ம லைஃபே இருக்கு. சரி 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 மிஸ்ஸஸ் ஐ அம் சாரி சாந்தி, அந்த வேஜ் லிஸ்ட்லாம் கொஞ்சம் கொண்டாங்க அப்படி. நாளையிலேருந்து இதெல்லாம் உஷா பார்த்துக்கிட்டோம். என்ன மேடம் இந்த மாதம் டேர்னஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் இருக்கா? இருக்கு சார், எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே இன்க்ரீஸ் இருக்கு. சாந்தி, இந்த கேஷுவல் ஒர்க்கர்ஸோட லிஸ்ட் எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு, கொஞ்சம் கிளாரிஃபை பண்றியா? என்ன ப்ராப்ளம் சொல்லு. ஆறுமுகம், குமாரசாமி, இவருக்கெல்லாம் வேஜஸ் 12 ரூபாய் இருக்கு. அதே இது சகுந்தலா, ரங்கம்மா, கிருஷ்ணம்மா எல்லாருக்கும் 8 ரூபாய் இருக்கு. திருப்பி கிருஷ்ணராஜ், செல்வராஜ் உங்களுக்குலாம் 12 ரூபாய் இருக்கு. இதுல எது கரெக்ட்? இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. ஆம்பளை ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் 12 ரூபான்னு இருக்கும், இடையில பொம்பளையை வந்தால் அவங்களுக்கு 9 ரூபான்னு இருக்கும். அது எப்படி? எனக்கும் சண்முகத்துக்கு ஒரே சம்பளம் தானே? ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் ஒரே மாதிரி தான், கேஷுவல் ஒர்க்கர்ஸ் தான் ஆம்பளைக்கு ஒரு மாதிரி பொம்பளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அயோக்கியத்தனமா இருக்கே. சட்டப்படி செய்யறோம். கேஷுவல் ஒர்க்கர்ஸ்க்கு மினிமம் வேஜஸ் எவ்வளோ கொடுக்கணும் இருக்கோ அவ்வளோதான் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதா? ஐ எம் சாரி உஷா, நீ வேணா ஹெட் ஆஃபீஸுக்கு எழுதிக்கோ, யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யாம இருந்துறாங்களான்னு பார்த்தலாமே. I'll take this up through the union. உஷா, I tell you something. வீணா இதுக்கெல்லாம் யூனியன் எடுக்காது. இழுத்தா என்ன சார் ஆகும்? என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அவ்வளவுதானே? எல்லாரும் போலாம். நான் போலாமா சார்? நீங்களும் போலாம். அந்த ஸ்வீப்பர் பேர் என்ன சொன்னீங்க? சோலையம்மாள். அந்த ஸ்வீப்பர் இந்த அட்டெண்டர் மட்டும் இருக்கட்டும். நீங்க சொல்றது சரியில்லை சார். பணம் இந்த ரூம்ல இருந்து தான் காணாம போயிருக்கு. இங்க இருந்தவங்க நாங்க எல்லாரும் தான். நாங்க எடுக்கல, அட்டெண்டரோ ஸ்வீப்பரோ அவங்க தான் எடுப்பாங்க. நீங்க எப்படி நினைக்க முடியும்? உங்களை போ சொன்னா போக வேண்டியதானே. நீங்க சொல்றது தப்பு சார். இந்த காலத்துல காலேஜ்ல டீச் பண்றவங்க கூட வாடகைக்கு டெக் எடுத்து அதை அடமான வச்சிருக்காங்க. இத உங்க டிபார்ட்மெண்ட் நியூஸா வெளியிடுதே. அப்படி இருக்கும்போது இந்த திருட்டு அட்டெண்டரோ பியூனோ தான் செஞ்சிருப்பாங்க. நீங்க எப்படி நினைக்க முடியும்? எனக்கு என்ன வந்தது? நீங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வாங்க. தாராளமா வரோம். ஆனா ஒரு விஷயம் சார். என்ன? இப்ப மணி 6 ஆகுது. எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க பாதி பேருக்கு மேல எல்லாருமே பெண்கள் தான். நாங்க 6 மணிக்கு மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டோம். உங்களுக்கு கூப்பிடவும் உரிமை கிடையாது. வேணா இங்கேயே விசாரிங்க, இல்லாட்டி நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறோம். ஓகே. உங்க ஆபீஸ்லயே ஒரு வக்கீல் இருக்காங்களே. இந்த பொண்ணு நினைச்சா பயமாவும் இருக்கு, சமயத்துல கவலையாவும் இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. She will take care of herself.
ஹலோ சிம்ரா. வணக்கம் மேடம். ஜாக்கிரதையாயிரு, இன்னும் 1.5 மாசத்துக்காவது அவரோட ஸ்கூட்டர்ல வராத. சீக்கிரமா கிளம்பி பஸ்லயே வா, இல்லாட்டி அபாஷன் ஆயிடும். இத பத்தி 3 தடவை என்ன சொல்லிட்டேனே. எங்க சாந்திக்கு தான் ஒரு குழந்தை இருக்குதே, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? உஷாக்கு தெரியாததே இருக்காது போல் இருக்கே. ஏம்மா உனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆகாட்டா என்ன, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட உடம்ப பத்தி முழுக்க தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் எ பேசிக் பயாலஜி. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆகுது உனக்கு உஷா? ஏதாவது ஆகும்போது திடீர்னு தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? டாக்டர் கிட்ட போறியா? நேத்து கூட டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன். டெஸ்ட் பண்ணி என்ன பேபின்னு சொல்லிட்டாங்க. என்ன பேபி? பொண்ணு. நைஸ். சிவகாமி கிட்ட சொன்னியா தங்கச்சி பாப்பான்னு? என்ன உம்மன இருக்க? உனக்கு வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும். உஷா, ஏன் இவ்வளவு அஜிடேட்டா இருக்க? எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்ற? ராத்திரி தூங்கினா 78,000 பெண் குழந்தைங்க சின்ன சின்னதா அழகழகா என் கனவுல வந்து என்னோட பேசுறாங்க. என்னால பொறுத்துக்கவே முடியல ரவி. ஆமா, அது என்ன 78,000? ஆமா, 5 வருஷத்துல இந்தியாவில 78,000 பெண் குழந்தைங்களை நாம கருவிலே கொன்னுட்டோம். இது பாம்பே, உசிலம்பட்டின்னு எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. இப்ப எங்க ஆபீஸ்ல, அதுவும் என் ஃப்ரெண்டு வீட்லயே இந்த மாதிரி பண்ண போறாங்க. என்னால பொறுத்துக்க முடியல. ஆமா, அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் நீ என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டுட்டு இருந்தா ஒன்னும் நடக்காது. அப்புறம் ஊரே பத்தி எறியும். நாம நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். நான் என் ஃப்ரெண்டு சாந்தி வீட்டுக்கு போய் அவங்களோட பேசி பார்க்கத்தான் போறேன். அதை கேட்க நீ யாருன்னு கேட்டா அது எப்படி கேட்க முடியும்? எங்க ஆபீஸ்ல ஒரு கொலை நடந்தா சும்மா இருக்க முடியுமா? அது மாதிரி இதுவும் ஒரு கொலை தான். நீ பண்றது சரியில்லை. மூத்தோட பர்சனல் மேட்டர் தலையது எப்படி நியாயம்? வாட் பிளடி பர்சனல் மேட்டர்? ஒரு குழந்தைய பொண்ணுங்கிறதுக்காக அபாஷன் பண்றது ஒவ்வொரு பொண்ணுக்கும் இன்சல்ட். இது ஒன்னு பர்சனல் மேட்டர் இல்ல. உஷா, நீ போற விதம் சரியா படல. எனக்கு அது சரின்னு படுது. நீ தப்புன்னு நினைச்சா அது எப்படி தப்புன்னு எனக்கு நிரூபி. நான் ஏத்துக்கறேன். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. வேற எதுக்கு டைம் இருக்கு? என்னோட சினிமாக்கு வரதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கா? பெரியவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமலும் இருக்குது. ஒரு குழந்தை ஆணா பிறக்குதா பொண்ணா பிறக்குதாங்கிறதுக்கு அம்மா மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் பொண்ணோட உடம்புல இருந்து எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் வருது. ஆணோட உடம்புல இருந்து எக்ஸும் வரலாம் ஒய்யும் வரலாம். அதுக்காக மத்தவங்களை பிளேம் பண்ண முடியுமா? பெரியவங்களுக்கு எல்லாம் இந்த சயின்ஸ் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், உங்களால புரிஞ்சுக்க முடியும். பெரியவங்க பேச்சை விட முக்கியமானது உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை. உங்க பாட்டி காலத்து பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகல, இன்னைக்கு போறாங்க. அதை நாம ஏத்துக்கிட்டோம். இப்படி பல மாற்றங்கள் வரும் இல்லையா? நான் பேசிக்கிட்டே போகலாம், பட் இப்போ நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் ரெண்டு பேரும் தான். நீங்கள் சொல்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன். நிச்சயமா. நம்முடைய மனமகிழ் மன்றத்திற்கு வருகை தந்து பெருமை அளித்துள்ள எழுத்தாளர் சூரியபுத்திரன் அவர்களுக்கு நம் மன்றத்தின் சார்பாக நினைவு பரிசை வழங்குமாறு நம் மேலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
இப்பொழுது எழுத்தாளர் அவர்கள் பேசுவார்கள். பிரியமுள்ள சிநேகிதர்களே, சிநேகிதிகளே, உங்ககிட்ட என்னுடைய எழுத்தை பற்றி நான் பேசினோன்னா, என்னுடைய எழுத்தின் முக்கியமான துவனி இருக்கு இல்லையா, பெண்மை, அதை பற்றி தான் நான் பேசணும்னு விரும்புகிறேன். பெண்மை அப்படின்ற விஷயத்தை நம்ம எல்லாம் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆணும் பெண்ணும் சமன்லாம் கிடையாது. அது ஏன் சொல்கிறேன்னா, பெண்கள் ஒரு சௌந்தரியமான ஒரு விஷயம். அந்த சௌந்தரியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம், அனுபவிக்கலாம், ஒரு வேளை பூஜிக்கலாம். பட் வாழ்க்கையில் நமக்கு சமம் அப்படின்லாம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப சரியில்லாத விஷயம். இது ஏன் சரியில்லாத விஷயம்னா, ரொம்ப சத்தியாக வைக்க வேண்டியவங்களெல்லாம் நம்ம சமமாக வச்சுக்கிறது தப்புன்றதுக்காக தான். இப்பொழுது எழுத்தாளர் அவர்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார். சமீபத்தில் நீங்கள் உங்கள் வாசிக்கு ஒருத்தர் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு உங்களுடைய முதல் மனைவி ஆட்சேபிக்கலையா? என்னுடைய ரெண்டு மனைவிகளுமே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. ரெண்டு பேரும் சகோதரிகள் மாதிரி இருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. சப்போஸ் உங்கள் முதல் மனைவி ஒருத்தரை நேசித்து, ஏன் ஒரு எழுத்தாளராக கூட இருக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, நீங்களும் அந்த ஹஸ்பண்டும் ஒன்றா குடித்தனை நடத்துவீங்களா? அதுவும் அன்பா? துளி கூட மரியாதை இல்லாமல் உங்கள் பொண்டாட்டி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்குறேன். அந்த ரைட் எந்த சூழ்நிலை பண்ணார்னு யோசித்தியா? ஸ்டூபிட். அப்போ அவர் செஞ்சது மட்டும் சரியா? அது ஒரு பர்சனல் மேட்டர். எதுக்கு எடுத்தாலும் பர்சனல் மேட்டர். சரி போகட்டும். இப்போ நானும் நீயும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன நடக்கும் பேசலாமா? அப்போ அது ஒண்ணு மத்தவங்க பர்சனல் மேட்டர் ஆகாதே, நம்ம மேட்டர் தான். என்ன சொல்ற உஷா? ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு ஆள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ சொல்ற. ஐ அக்ரி. சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டா, அத ஒத்துப்பியா நீ? ஒரே ஷாக்கிங்கா இருக்குல்ல, நீ அடிச்சா நான் பேசாம இருப்பேன்னு நினைச்சியா? ஏதோ ஒரு பேச்சுக்காக ஆர்கியூ பண்ணா உன்னால தாங்கிக்க முடியல. அந்த ரைட்டரோட முதல் மனைவியை நினைச்சு பாரு. உஷா உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டே நினைக்கிறேன். ஒரு பொண்ணு கலகலப்பா இருக்குல, ஒரு லிமிட் இருக்கு. உன் ஆபீஸ் ஒர்க் பண்ண சமூகத்துல யார் நினைச்சு பேசுறேன்? எல்லாரோட பர்சனல் மேட்டர் தலையிடுற. உன் நடத்தையில எனக்கு சந்தேகம் வருது. ஓஹோ, உன் கூட மட்டும்தான் நான் கலகலப்பா பேசணுமா? வேற யார் கூடயாவது போய் பேசினா நடத்தையே சந்தேகப்படுவியா? நான் என்ன ஒண்ணு கலகலப்பான பொண்ணா நினைக்கல, சுதந்திரமான பொண்ணா நினைக்கிறேன். அப்ப உனக்கு உன் சுதந்திரம் தான் முக்கியனா? நான் உனக்கு தேவையில்லையா? நீ சுதந்திரமான மனுஷனா இருந்தா தானே ஏன் சுதந்திரத்தையும் மதிச்சிருப்ப? ஆனா நீ ஏன் அடிமையா இருக்கியே? ஆபீஸ் போக, வீட்டுல சமைக்க, படுத்துக்க, சம்பளம் வாங்க, இதுக்குத்தான் பொம்பளைங்கன்னு நினைக்கிறவங்க மாதிரி தானே நீயும் இருக்க? தேங்க்யூ ரவி, இன்னையோட நம்ம அஃபேர் முடிஞ்சிருச்சு. வாழ்க்கை ஃபுல்லா தனியா தான் இருக்க போற. அப்படி இருந்தா ஒண்ணும் தப்பு இல்லையே. தவிர உலகத்துல நல்ல ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் பஞ்சம் வந்துட்டு தான் நான் நினைக்கல. அவங்க சந்திக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கல. குட் பை.